கோவையை சேர்ந்த நான்கு வயது சிறுமி தொடர்ந்து 3 மணி நேரம் ஆங்கில கதை புத்தகங்களை படித்து நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பிடித்து சாதனை படைத்துள்ளார். கதை கேட்கும் வயதில் கதை சொல்லும் சிறுமியின் சாதனை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவை மாவட்டம் புதூர் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் நதியா தம்பதியினரின் இளைய மகள் நிகிதா மெலிசா. 4 வயதான நிகிதா தற்போது எல்கேஜி வகுப்பு செல்ல துவங்கியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வயது குழந்தைகள் ஆங்கில எழுத்துக்களான ஏபிசிடி படித்து வரும் நிலையில் ஆங்கில புத்தகங்களை பிழையில்லாமல் படித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறார் நிகிதா மெலிசா. இவரது திறமையை கண்ட பெற்றோர் அளித்த முறையான பயிற்சியை தொடர்ந்து குழந்தை நிகிதா சிறார்களுக்கான ஆங்கில கதை புத்தகங்களை தொடர்ந்து 3 மணி நேரம் வாசித்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த நிகிதாவிற்கு நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தின் பதிப்பாளர் தியாகு நாகராஜ் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். ஒன்றரை வயதிலேயே ஓவிய அட்டைகளை சரியாக கூறி உலக சாதனை படைத்திருப்பதாக குழந்தையின் தாய் நதியா கூறியுள்ளார். குழந்தைகளுக்கு முறையாக பயிற்சி அளித்தால் 5 வயதிலேயே சரளமாக குழந்தைகளால் புத்தகங்களை படிக்க இயலும் எனவும் நதியா தெரிவித்தார். எல்லாருமே வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளோ சின்ன குழந்தையே நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் அது அப்படி கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு குழந்தை ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் என்னெல்லாம் அந்த குழந்தை பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களோட ஃப்யூச்சர். ஸோ நாங்கள் அதை தெரிஞ்சு அவங்கள நல்லபடியாக வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணி இந்தளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, சின்ன வயசுலேயே உங்கள் குழந்தைகளுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நிறைய புக்ஸ் வாங்கி கொடுங்க. ஸோ நிறைய ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்டுங்க, நிறையா வந்து அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. ஸோ இதுவே வந்து அவங்களுக்கு நல்லா வந்து கிராஸ் பண்ணுறதுக்கும் அவங்க ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக வர்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழலை குரலில் ஆங்கில கதை புத்தகங்களை படித்து அசத்தும் சிறுமியின் இந்த சாதனையை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகிறார்கள்.